தடகள போட்டிகளில் பதக்கம் வென்ற நாமக்கல்லைச் சேர்ந்த வீராங்கனை யோகலட்சுமி அடிப்படை வசதிகளின்றி தவிப்பதால் அரசும் உதவ முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகா குமரிபாளையம் ஊராட்சி சங்கரம்பாளையம் பணக்காட்டைச் சேர்ந்தவர் தடகள வீராங்கனை யோகலட்சுமி. ஆனந்த் மீனா தம்பதியினரின் மூன்றாவது மகளாக யோகலட்சுமி பிறந்தார். 8 வயதில் தனது தந்தையை இழந்த யோகலட்சுமி தனது அம்மா தாத்தா பாட்டி பராமரிப்பில் மோகனூர் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் +1 படித்து வருகிறார். மாணவி யோகலட்சுமி சிறு வயதில் இருந்தே தடகளத்தில் ஆர்வமாக இருந்துள்ளார். அதன்படி 7ஆம் வகுப்பில் இருந்தே தடகள விளையாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வட்டாரம் மாவட்டம் மண்டலம் மாநில அளவிலான போட்டிகளில் முதலிடம் பெற்று தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். இதன் மூலம் 100க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களையும் கேடயங்கள் பதக்கங்களையும் வென்றுள்ளார். விளையாட்டில் ஆர்வம் கொண்ட மாணவிக்கு பெற்றோர் உறவினர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவியர் உற்சாகமும் ஊக்கமும் அளித்து வருகின்றனர். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அங்கே சங்கரம்பாளையத்தில் குடியிருந்தோம். அப்போ வந்து திடீர் தீபத்தில் வந்து வீடு எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்டில் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இடம் க்ளீன் பண்ணி அங்கே ஒதுக்கி அங்கே பட்டா கொடுத்தாங்க. அப்போ வீடு கட்டும்போது ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணி அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து என் கூட பிறந்தவங்க 2 பேர் அக்கா இருக்காங்க. எல்லாருமே இதே வீட்டில் தான் படிக்கிறோம். கரண்ட் வசதி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து விளக்கில் தான் இது வரைக்கும் படிச்சுட்டு வரோம். அக்கா 2 பேருமே நல்லா படிப்பாங்க. நான் ஸ்போர்ட்ஸில் நல்லா பண்ணுவேன். படிக்கிறதும் 3 பேருமே நல்லா படிப்போம். பள்ளி பருவத்தில் ஓட்டப்பந்தயத்தின் மீது ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக 100, 200, 800, 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் தொடர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று வருவதாகவும் நீளம் தாண்டும் போட்டியில் தேசிய அளவிலும் ஓட்டப்பந்தயத்தில் மாநில அளவிலும் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார். 4 ஆண்டுகளுக்கு முன் தாங்கள் குடியிருந்த குடிசை வீடு தீயில் எரிந்துவிட்டதாகவும் தற்போது அரசு ஒதுக்கீடு செய்துள்ள இடத்தில் வீடு கட்டி வருவதாகவும் இங்கு மின் வசதி இல்லாமல் அரிக்கேன் விளக்கு வெளிச்சத்திலேயே படித்து வருவதாகவும் கூறும் யோகலட்சுமி, தடகள விளையாட்டில் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பதக்கம் வெல்வதே தனது லட்சியம் என்கிறார். ஒலிம்பிக் லெவலில் போகணும்னு எனக்கு ஆசை. போலீஸ் கண்டிப்பாக ஆகணும். ஒலிம்பிக்கில் பதக்கம் வின் பண்ணணும். இந்தியாவுக்காக நான் விளையாடணும். இந்தியா டீமில் நான் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் தனது லட்சியத்துக்கு வறுமையும் இருளும் தடையாக அமைந்து விடுமோ என அஞ்சுவதாகவும் தனக்கு யாராவது நிதி உதவி அளித்தால் தன் கனவை நனவாக்குவேன் என்கிறார் தடகள வீராங்கனை யோகலட்சுமி. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக மின்வசதியின்றியே வாழ்ந்து வருவதாகவும் எனவே தாங்கள் வீடு கட்டவும் மின்வசதி பெறவும் அரசு உதவிட வேண்டும் என்கிறார் யோகலட்சுமியின் தாயார் மீனா. கரண்ட் வசதி இல்லை, 40 வருஷமாக இதே இடத்துல தான் இருக்கிறேங்க. என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இங்கே தான் இருக்கிறேங்க. கரண்ட் வசதி இல்லாத பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுதுங்க. நாங்களும் இருட்டிலே தாங்க இருக்கிறோம். எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைப்பேங்க. பிள்ளைங்களும் நல்லா படிக்கிற பொண்ணுங்க. ஒரு பொண்ணு காலேஜ் படிக்குதுங்க. சின்ன பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக யோகலட்சுமி நல்லா நம்பர் 1 ஃபஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காளுங்க. நீங்கள் பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா படிக்க வைப்போங்க.